25ஆம் ஆண்டு வெள்ளி விழாவை கொண்டாடும் SNS கல்வி குழுமங்கள் கோவை. எதுக்கு இப்ப நடந்து வர சொன்னீங்க? சும்மா வர சொன்னப்பா. சரி, தமிழ்நாட்டுல அதிகமா நடந்தது யாரு? அதிகமா நடந்தது அஜித்குமார் நடந்திருக்காரு. அவர் திரையில, தரையில நடந்தது யாரு? தரையில வைகோ நடந்திருக்காருல. ஓகே, திரையில தரையில இது இவங்களெல்லாம் தாண்டி ஒருத்தர் ஓவர்டேக் பண்ணி நடக்க போறாராம். ஓ அப்படியா? யார் அவரு? யார் அவருங்கிறத ஷோக்குள்ள பேசிடலாம். ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. தமிழ்நாடு அரசியல் களம் மீண்டும் சூடு பிடிச்சிருக்கு. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் தேதி நேற்று வந்து அறிவிச்சிருந்தாங்க, பிப்ரவரி 27ஆம் தேதி நடக்கும்ட்டு. பயங்கர அனல் பறந்துகிட்டு இருக்கு ஒவ்வொரு கட்சியில இருந்தும். நேத்தே வந்து தேர்தல் நன்னடத்தை விதிமுறைகள் வந்து அமல்படுத்தப்பட்டிருக்கு. முக ஸ்டாலின் உள்ளிட்ட அவங்க போட்டோஸ் எல்லாம் அரசு அலுவலகத்துல இருந்து கலட்டி எடுக்கப்பட்டிருக்கு. ஆமா, அந்த கட்சி கொடி சின்னம் எல்லாத்தையும் வச்சு மறைச்சிட்டு இருக்காங்க. ஆமா, முதல்ல தொகுதி பத்தி நம்ம வந்து தெரிஞ்சுப்போம். 2008 அதுக்கப்புறம் அந்த சீரமைப்பெல்லாம் பண்ணாங்க பல தொகுதிகள். அப்போ தான் தொகுதி உருவாக்கப்பட்டது. 2011 சரி, 2016 சரி, அதிமுக தான் வெற்றி பெற்றாங்க. 2021 காங்கிரஸ் கொடுத்துருந்தாங்க திமுக. அங்கே வந்து திருமகன் ஈவேரா, ஈவி கே சிலங்கோருடைய மகன் வந்து ஜெயிச்சிருந்தார். ரெண்டாவது இடத்துல யார் வந்து ஓட்டு வாங்கியிருந்தாங்கன்னா, அதிமுக சார்பாக தமாகாக தான் கொடுக்கப்பட்டிருந்தது, தமிழ் மாநில காங்கிரஸ் தான் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த கட்சியோட வேட்பாளர் யாருன்னா யுவராஜ். திருமகன் ஈவேரா வந்து 67,300 வாக்குகள் வாங்கியிருந்தாரு. யுவராஜ் வந்து 58,396 வாக்குகள். ரெண்டு பேருக்குமான டிஃப்ரென்ஸ் வந்து 8,900. அதே மாதிரி நாம் தமிழர் ஒரு 11,000 வாக்குகள், மக்கள் நீதி மையம் 10,000 வாக்குகள், அமமுக வந்து ஒரு 1,200 வாக்குகள், நோட்டா வந்து ஒரு 1,500 வாக்குகள்லாம் வாங்கப்பட்டிருக்கு. மொத்தம் அந்த தொகுதியில் எவ்வளோ வாக்காளர்கள்னா 226,870 பேர் இருக்காங்க. 66.82% வந்து போலாய் இருக்கு. இப்ப என்னன்னா, நேத்தே வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஜி கே வாசன் எடப்பாடி பழனிசாமி வீட்லயே போய் சந்திச்சு அந்த தொகுதி எங்களையே கொடுத்துருங்க வந்து கேட்டிருக்காரு. எடப்பாடி பழனிசாமியோட மைண்ட் வாய்ஸ் என்னவா இருக்குன்னா, நம்ம இதுல வெயிட்டு காட்டணும், அதிமுகவே களமிறங்கி வெற்றி பெற்றாதான் அடுத்த வர தேர்தலில் நம்ம வந்து தனித்து களம் காண முடியும், பிஜேபி எல்லாம் வேணாம் அப்படிங்கிற மூட்ல வந்து நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டியா பயன்படுத்திக்கலாமா அப்படின்னு அவர் வந்து நினைக்கிறாராம். ஆனா வந்து கூட்டணி தர்மம்னு ஒண்ணு இருக்கா இல்லையா, எப்படி திமுக வந்து காங்கிரஸுக்கு விட்டு கொடுத்துட்டாங்க, அதே மாதிரி நீங்களும் விட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. இன்னைக்கு காலையில ஜெயக்குமார், ஜி கே வாசன் விட்டு நிறைய பேர்லாம் தான் பேசினாங்களாம். இது வரைக்கும் முடிவு தெரியல. ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கும் பல சிக்கல்கள்லாம் இருக்கு. ஏன்னா உச்ச நீதிமன்றத்துல OPSEPS வழக்கு இறுதி விசாரணை முடிஞ்சா கூட ஒன்னு தீர்ப்பு வழங்கப்படலை. பிப்ரவரி 2ஆம் வாரத்துக்கு பிறகுதான் தீர்ப்பு வழங்கப்படலாம்லாம் சொல்றாங்களாம். அது ரொம்ப டைம் ஆயிடும்ல. இப்ப இவர் வேட்பாளர் நிப்பாட்டினார்னா, எடப்பாடி தரப்புல இருந்து நிப்பாட்டினாங்கன்னா ஓ பன்னீர்செல்வத்துல இருந்தும் நிப்பாட்டுவாங்க. அப்ப இவங்களுக்குள்ளே பெரிய முதலாம் வந்துடும். சின்ன யாருக்குங்கிற சண்டை வேற வரும். சின்ன யாருக்குங்கிறதும் பி ஃபார்ம்ல யார் கையெழுத்து போறதுங்கிறது வேற ஒண்ணு இருக்கு. இப்ப ரெட்டலையை வச்சு போட்டுட்டுனா அதுக்கு ஓ பன்னீர்செல்வம் கையெழுத்தும் வேணும். அதுக்கு நிச்சயம் எடப்பாடி பழனிசாமி விட மாட்டாரு, கரெக்டுங்களா? அதனால வந்து தாமாக்கும் போகலாம், இல்ல வேற ஏதாவது புது சின்னத்தை வாங்கி கிளம்பிறங்கிட்டா ரெட்டலை பர்மனண்டா போயிடுச்சுன்னா என்ன பண்றது, பயமும் இருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு. ஆனா ஓ பன்னீர்செல்வம் ஒரு வேட்பாளர் நிப்பாட்டுறதுக்கான பேச்சுவார்த்தை இன்னைக்கு காலையில இருந்து போயிட்டு இருக்கான் தேனி வட்டாரங்கள்ல. இங்க இப்படி திமுக வந்து காங்கிரஸ் தான் போயிருச்சு, ஆனா திமுக ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. நிச்சயம் எங்களுடைய கூட்டணி கட்சிக்கு நாங்க வந்து வேலை பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அழகிரி வந்து காங்கிரஸ் தான் போட்டியிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு கே எஸ் அழகிரி. காங்கிரஸ் சார்பில் ஈவி கே எஸ் இளங்கோவன் இல்லைன்னா வந்து அவங்க மனைவி வந்து போட்டியிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. பெரும்பாலும் அவங்க மனைவி தான் போட்டியிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்துட்டு இருக்கு. இதுலயுமே தமாக்கால போட்டிடுறதுன்னா யுவராஜ் போன தடவை போட்டிட்டாருல, அவருக்கு தான் வாய்ப்பு வழங்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, ஏன்னா யுவராஜ் எடப்பாடி பழனிசாமி ஒரு தோஸ்து தான், தமாகாவை தாண்டி கட்சியை தாண்டியே வந்து ஒரு ஃப்ரெண்டு பிடிச்சிதான் வச்சிருக்காரு யுவராஜ் வந்து எடப்பாடி பழனிசாமி கூட. அதனால வாய்ப்பு இருக்கு, இவ்வளவு சிக்கல்கள் இருக்கிறதுனால, அதிமுக சிக்கல் இருக்கிறதுனால சரி ஒரு மனசா அவங்க நின்னாங்க, அவங்களுக்கு கொடுத்துடலாங்கிற நிலைப்பாடு தான் வருவாங்க போலதான் தெரியுது. ஆமா, இன்னைக்கு வேற போய் பாத்துருக்காங்கல்ல ஜி கே வாசன, வெளியே வந்து ஜி கே வாசன் பேட்டி கொடுக்கும் போது கூட எங்க கூட்டணி தான் போட்டியிடும், பிஜேபி அதிமுக தமாக கூட்டணி வந்து போட்டியிடும் சொல்லியிருக்காரு. பிஜேபி தான் நேத்தே ஒருங்கிணைப்பு குழுலாம் அறிவிச்சிருக்காங்களே. குழு அறிவிச்சா கூட அவங்க வந்து வேலை பாக்குறதுக்கு தான் அறிவிச்சிருக்கதா சொல்றாங்க நம்ம விசாரிக்கும் போது. தனியாலாம் நாங்க போட்டியிட மாட்டோம் அப்படிங்கறதான் இப்ப வரையும் ஐடியாவா. நாங்க வந்து அதிமுக கூட்டணியில யாரை நிறுத்தினாலும் அவங்களுக்காக வேலை செய்வோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கமலாலயத்துல இன்னொரு பேச்சும் போய்கிட்டு இருக்கு, அண்ணாமலையே அங்க நிப்பாட்டலாங்கிற ஒரு பேச்சு. அண்ணாமலையே நிப்பாட்டு விளையாட்டுக்கு சூழல, சீரியஸாவே ஒரு பேச்சு போயிட்டு இருக்காங்க காலையில. அப்படியா? ஆமா,
பக்கத்துல தானே நீங்க அன்னைக்கு சொன்னீங்க இல்ல, கரூர்ல இருந்து கொஞ்ச தூரம் தானே போய் நின்னு பாப்போன்ட்டு. காயத்ரி ரவுராம் வந்து போட்டியிடுவாங்க அங்க. அவர் காயத்ரி ரவுராம் வாங்க வாங்க நான் வந்து நிக்கிறேன், நீங்க வேணா மோதி பார்த்தலாம்னு கூப்பிடுறாங்கல்ல. ஆக்சுவலி 2024 முன்னாடி ஒரு முன்னோட்டமாக நம்ம தனிச்சு, ஏன்னா இவரு தான் எல்லா பக்கமும் போயிச்சு கத்து டெவலப் ஆயிடுச்சு டெவலப் ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. அவரே நிக்கட்டும், அவரே நின்று எவ்வளவு வாக்குகள் ஜெயிச்சு காட்டட்டும் அப்படிங்கிறாங்க. நின்னா ஒரு வேலை தெரிஞ்சிருச்சுன்னா கட்சி டெவலப் ஆகலாங்கிறது. ஆக்சுவலி அண்ணாமலைய ஏத்தி விடுற மாதிரி தெரியல, இறக்கி விடுறதுக்கே நிக்க வைக்கிற மாதிரி தெரியுது இல்ல. ஆமா அப்படிதான் தெரியுது. ஆனா பாப்போம், இதுதான் இப்போதைக்கு நிலவரம். நிலவரம் ஆனா என்னன்னா இன்னும் நிலவரமும் சொல்றாங்க, பணமலையில அந்த தொகுதி மக்கள் குளிக்க போறாங்களாம் ஒரு சில தினங்கள்ல. அதுதானே இடைத்தேர்தல் வந்தாலே அப்படிதானே. ஆமா நடைபயணம் சொன்னீங்கல்ல, யாரு போறா, என்ன சஸ்பென்ஸாவே வச்சிருக்கீங்க? சஸ்பென்ஸா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது அமித்ஷாட்ட எல்லாம் போய் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்திருக்காருல்ல அண்ணாமலை, அவர் தான் கிளம்ப போறாராம். பிஜேபி தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, April 14 தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர்ல முருகன் தரிசனம் பண்ணிட்டு அந்த பாத யாத்திரை ஆரம்பிக்க போறாராம். ஒரு நாளைக்கு 20 கிலோமீட்டர் இருந்து 28 கிலோமீட்டர். இது வந்து ராகுல் காந்தி போனாரு அதே 20 கிலோமீட்டர் டார்கெட் வச்சிருக்காங்க. அதே ஃபார்முலா தான் போல. 39 தொகுதிகளுக்கும் போக போறாராம் அண்ணாமலை. மொத்தம் 117 நாட்கள்னு பிக்ஸ் பண்ணிருக்காங்க. அது என்ன 117ங்கிறதா புரியல, எல்லாத்தையும் கூட்டினா 9 வருது. ஏதாவது 9 ராசியான நம்பர் என்னங்கிறது தெரியல. கிரகங்களும் உச்சியில இருக்குன்னு சொல்றாரு அவருக்கு. உச்சம் பெற்ற ஒருவர் 39 தொகுதிகளிலும் போய் 39 தொகுதிகளும் வெற்றி பெறுவாராங்கிற ரிசல்ட் அப்பதான் தெரியும். 39 தொகுதிகள் முதல்ல கொடுப்பாங்களா ADMK கூட்டணியில இருந்தா? ஆமா. ஆனா என்னன்னா இதுதான் வந்து நிலவரம். எங்க இருந்து இவருக்கு இந்த ஐடியா வந்திருக்குன்னா, பக்கத்து மாநிலம் இருக்குல்ல தெலுங்கானால, அங்க இருக்கிற பிஜேபி மாநில தலைவர் யாருன்னா பண்டி சஞ்சய். அவர் வந்து அங்க இருக்கிற ஆளும் கட்சிக்கு எதிராக இதே மாதிரி பாத யாத்திரை போனாரு. அவங்க ஊழல் குற்றச்சாட்டுகள்லாம் சொல்லி இந்த மாதிரி மக்களுக்கு நன்மை பண்றது இல்லைன்னு சொல்லி பாத யாத்திரை போன உடனே கொஞ்சம் வந்து பிஜேபி சேர்ந்து மாறினாங்களாம். அதே மாதிரி ஃபார்முலாவை இங்க பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து கிளம்ப போறதா வந்து தகவல் கிடைச்சிருக்கு. ஓஹோ, அவர் தான் ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துருக்காரா? ஸ்கெட்ச்ல காப்பி அடிச்சிட்டாங்கப்பா, அவருக்கே ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க. அங்க அந்த 2 நாளைக்கு முன்னாடி கூட பார்த்தோம்ல, அவரோட மகன் வந்து ஒரு மாணவரை அடிக்கிற வீடியோ, அவர் தான் இப்ப ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துருக்காரு அண்ணாமலைக்கு. அதேதான். இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த ஊழல் பட்டியலை வெளியிடுவேன் வெளியிடுவேன் வெளியிடுன்னு ஒரு வருஷமா வாய் மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்க, வேலை செய்யலன்னு கேட்டு இருக்காங்கல்ல. அப்ப ஒவ்வொரு தொகுதிக்கு போறப்பையும் அங்க இருக்கிற எம்எல்ஏக்கள் அங்க இருக்கிற அமைச்சர்களுடைய ஊழல் பட்டியலை தொடர்ந்து வெளியிட போறாரு அண்ணாமலை. அதனாலதான் April மாசம் எதை கேட்டாலும் தோ கிலோமீட்டர் மாதிரி April மாசம் சொன்னதுக்கு ரீசன் அதுதான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்பயாவது இந்த வாட்சோடைய பில்ல வெளியிடுவாரா அப்படின்னு பொறுத்துன்னு தான் பாக்கணும். ஏன்னா அண்ணாமலை மறந்துருக்கலாம், நம்ம மறக்க மாட்டோம். April 1 மறக்க மாட்டோம். சரி, உங்க ரஃபேல் வாட்ச் எங்க காணோம்? ரஃபேல் வாட்ச் பிஞ்சு போச்சுப்பா. ரஃபேல் வாட்சே பிஞ்சிருச்சு அப்படிங்க கூட சொன்னேன், பிஞ்சிருச்சு. அதுலதான் எல்லாம் அந்த விமான பார்ட்ஸ் எல்லாம் போட்டு பண்ணிருந்தாங்க. எப்படி பிஞ்சிச்சு? அது டப்பா வச்சுதான். சரி ஓகே. ஆனா வந்து என்னன்னா, அண்ணாமலை கூட இன்னொருத்தர் போனாருல்ல, தேஜஸ்வி சூர்யா. ஆமா, அவரு தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஆமா, மத்திய போக்குவரத்து துறை அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா வந்து சொல்லிட்டாரு, தேஜஸ்வி சூர்யா தான் அப்படிங்கிறத சொல்லிட்டாரு. அவராகவே வந்து அந்த கதவு திறந்ததுக்கு அப்புறம் விமான அந்த அதிகாரிகள்ட்ட போய் நான் திறந்துட்டேன் தெரியாமன்ட்டு அவராகவே போய் சொன்னாராம். அதுக்கப்புறம் மன்னிப்பு கடிதமும் கொடுத்துருக்காரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அந்த தாமதமாச்சு இல்லை 2 மணி நேரம் ஃப்ளைட்டு, அதுக்கு மன்னிப்பு கடிதம் கொடுத்துருக்காராம். ஆனா திறந்ததுக்கு என்ன நடவடிக்கை எடுப்பாங்கன்னு தெரியல. இதுக்கு முன்னாடி திறந்தவங்களுக்கு எல்லாருமே கைது செய்யப்பட்டிருக்காங்க. பட் இவங்க பண்ணா மட்டும் வந்து கைது நடவடிக்கை இல்லைன்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு ஒரு சட்டம், சாமானியர் ஒரு சட்டம் தானே இருக்கு. அப்ப டெமோக்ரசி எங்க இருக்கு, ஜனநாயகம் எங்க இருக்கு? வெளிநாடுகள்லாம் பாருங்க, யார் தவறு செஞ்சிருந்தாலும் சட்டத்தின்படி தண்டனைனா. இந்தியாவில மட்டும் அதிகார வர்க்கம் ஆளும் வர்க்கம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றவங்களுக்கு அந்த இது பாயாது. ஆமா, விசாரணைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விசாரணை முடியும் போதாவது டிஜிசிஏல இருந்து ஏதாவது உத்தரவு வருதான்னு பாப்போம் கைது நடவடிக்கைக்கு. ஏன்னா ஒரு தேசிய கட்சியோட ஒரு எம்பி இவங்க சொல்றாங்களா, உலகத்திலேயே நாங்க தான் மிகப்பெரிய கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு நடவடிக்கையும் எடுக்காம இருக்கிறாங்க, விளையாடிட்டு இருக்காங்க போய். இல்ல, டோரை ஓபன் பண்ணி அது தவறுதெல்லாம் எப்படி ஓபன் பண்ண முடியும்? யூடியூப்ல நானும் நீயுமே பார்த்தேன், எமர்ஜென்சி டோர் எப்படி ஒர்க் பண்ண திறக்கிறாங்கன்னு சொல்லிட்டு 2-3 லாக் இருக்கு திறக்கிறதுக்கு. ஆமா, அதையும் சொல்லியிருக்காரு அவர். மத்திய அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, தவறுதெல்லாம் வந்து திறந்துட்டதா தேஜஸ்வி சூர்யா சொல்லியிருக்காரு. அதுதான் என்ன, தவறுதெல்லாம் எப்படி 4-5 லாக் திறக்க முடியும்? தவறுதெல்லாம் டோர்ல போய் இடிக்கலாம், ஏதோ திறக்குதுன்னு நியாயம் இருக்கலாம். அது வேற கையை வச்சு புஷ் பண்ணி ஏதோ பண்ணி அப் பண்ணி டவுன் பண்ணி அரஸ்ட் பண்ணீங்க, உடனடியா கைது பண்ணிருக்காங்க. இதுல ஆனா அந்த மாதிரி எந்த நடவடிக்கையும் இல்ல.
இனிமையாவது இருக்குமான்னு பார்ப்போம். அவங்களுக்கு ஒரு சட்டம், நமக்கு ஒரு சட்டம் பா, இனிமே இருக்கு நீ நம்புற பாத்தியா. இன்னொன்னு என்னன்னா, ஆர் டிராவிட் டெல்லி போயிருக்காருல்ல, ஃபுல் டோஸ் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்களாம் அவருக்கு. அப்படியா? என்னன்னா, நீங்க வந்து அரசியல் பண்ணுங்க, அதுதான் உங்களுக்கு போட்டது, அதுக்கு நமக்கு எதிராக பேக் ஃபயர் ஆகிற மாதிரி நீங்க பண்ண கூடாது. தமிழ்நாடுங்கிறது எல்லாருக்குமே பாருங்க, பிஜேபி உங்களுக்கு இதான் பேசினாங்க. என்ன ரீசனா, தமிழ்நாடு தமிழ்நாடுங்கிறது சொல்லி சொல்லி வளர்க்கப்பட்டது, அதனால எல்லாருமே ஒற்றுமையாயிடுவாங்க. நீங்க அதுலயே போய் அந்த குடத்திலேயே போய் கல்லெறிஞ்சீங்கன்னா அப்புறம் என்ன நடக்கும்? ஆமா, இருக்க வாக்கு வங்கி போயிடும், பாத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அதனால வந்து டோஸ் விட்டு தான் அனுப்புனதா வந்து சொல்றாங்க. ஆனா ஆர் என் ரவிய மாத்திர மாதிரி எல்லாம் எந்த இதுவுமே கிடையாதான். இங்க பாத்து பேசுங்க, இந்த மாதிரி உணர்வு ரீதியான ஒரு விஷயத்துல, உணர்வு பூர்வமான விஷயத்துல போய் விளையாடிடாதீங்க. அது டோட்டலா வேற, வட மாநிலம் வேற, தென் மாநிலம் வேற, குறிப்பா தமிழ்நாடு வேறங்கிறத மேலிடம் புரிஞ்சிருக்காங்கிறது அவருக்கு சொன்னது மூலமா தகவல் வெளியே வந்திருக்கு. ஆர் என் ரவியை பத்தி திமுகவுடைய பேச்சாளர் ஒருத்தர் பேசினது கேட்டீங்களா? காதல் ரத்தம் கேட்க முடியாத அளவுக்கு பேசியிருந்தாரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிற பேச்சாளர். அவர் மேல வந்து இப்ப அவதூறு வழக்கு வந்து ஆளுநர் தரப்புல இருந்து கொடுத்திருக்காங்க. ஆளுநரோட செக்ரட்டரி வந்து சென்னை முதன்மை நீதிமன்றத்துல வந்து வழக்கு தாக்கல் பண்ணியிருக்காங்க, அவதூறு வழக்கு. நடிகர் வடிவேலுவோட தாயார் சரோஜினி அம்மாள் வந்து இன்னைக்கு உயிரிழந்திருக்காங்க. அவங்களுக்கு உடல்நல பிரச்சனைகள் இருந்ததா சொல்றாங்க. வயது முதிர்வும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. 87 வயதாகுது அவருக்கு. வந்து முதலமைச்சர் தொடங்கி எல்லாருமே வந்து அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. முக்காலகிரி நேரிலேயே போய் வந்து ஆறுதல் வந்து சொன்னாரு. ஓகே, ஆழ்ந்த அஞ்சலிகள். இந்தியாவோட மல்யுத்த வீராங்கனைகள் எல்லாரும் ஒன்று கூட்டி ஜந்தர் மந்தர்ல பெரிய போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. நேத்து முதல் நாள், இன்னைக்கு ரெண்டாவது நாள் தொடர்ச்சியா நடைபெற்று இருக்கு. அவங்க என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னா, தொடர்ந்து எங்களுக்கு வந்து பாலியல் அத்துமீறல் நடக்குது, எங்களுக்கு நீதி கிடைக்கணும், அந்த நிர்வாகிலாம் நீக்கணும் அந்த போஸ்டிலிருந்து சொல்றாங்க. யார் மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, பிஜேபி எம்பி மேல. அவர் தான் அந்த மல்யுத்த கூட்டமைப்போட தலைவர். ஆமா, பிரிஜ் பூஷன் சரண் சிங் அப்படிங்கிறவர் வந்து இந்திய மல்யுத்த சம்மேளனத்தோட தலைவராக. ஆமா, மூன்று முறை தலைவராக இருந்திருக்காரு. மூன்று முறையும் வந்து பல பெண்களுக்கும் பாலியல் தொல்லை கொடுத்ததா சொல்றாங்க. மீறிட்டு வச்சு பேசினதா அங்க இருக்கிறவங்கலாம் குற்றச்சாட்டுலாம் வைக்கிறாங்க. அவரை முதல்ல நீங்க நீக்கணும்னு சொல்லிட்டு ரெண்டு நாளா போராட்டம் வந்து நடந்துகிட்டு இருக்கு. போராட்டம் பண்றவங்க யாரா? சாதா நாட்கள் கிடையாது, ஒலிம்பிக்ல கலந்துகிட்ட வீராங்கனைகள், ஏசியன் கேம்ஸ்ல மெடல் வாங்கினவங்க, காமன்வெல்த்ல மெடல் வாங்கின வீரர்கள், வீராங்கனைகள் ரெண்டு பேருமே வந்து ஜந்தர் மந்தர்ல போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு போராட்டத்துக்கு வந்து கம்யூனிஸ்ட் கட்சியோட தலைவர் பிருந்தா காரத் வந்து வந்திருந்தாங்க. ஆனா வந்து அவங்கள மேடை ஏற விடல, நீங்க போங்க, இது அரசியலா மாத்தாதீங்க, நாங்க எங்களுக்கு போராடி இருக்கோம்னு சொல்லி அவங்க திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க. அதனால அவர் பாஜக எம்பிங்கிறதுனால என்ன நடவடிக்கை எடுப்பாங்கிறதுல ஒரு பெரிய நம்பிக்கை இல்லாத மாதிரிதான் அவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. எங்களுக்கு அதுல பெருசா நம்பிக்கை இல்லை, இருந்தாலும் நீதி வேண்டும் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா போராடிட்டு இருக்காங்க. ரெண்டு எம்பி மாட்டிருக்காங்க, ஒருத்தர் வந்து யாரு, எமர்ஜென்சி டோர் அந்த இவர் தேஜஸ்வி சூர்யா, தேஜஸ்வி, இன்னொருத்தர் வந்து இவரு பிரிட்ஜ், பிரிட்ஜ் பூஷன், ரெண்டு பேரு மாட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு, அதுவும் இது ஒரு கொடூரமான கம்ப்ளைண்ட். ஏன்னா தொடர்ச்சியா அந்த வீராங்கனைகளுக்கு வந்து பாலியல் துன்புறுத்தல் கொடுத்தா அவங்க எப்படி கேம்ல வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியும்? அவங்க எங்க ஏசியன் கேம்ஸ் எல்லாம் பதக்கம் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. வினேஷ் போகட், அந்த மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் கூட போராடிட்டு இருக்காங்க. சாக்ஷி மாலிக், நிறைய பேர் போராடிட்டு இருக்காங்க, பாப்போம் நீதி கிடைக்குமான்னு. அதே மாதிரி சந்திரசேகர் ராவ் இருக்காருல்ல, இது சத்தமே இல்லாம ஒரு கூட்டத்தை நடத்தி முடிச்சிருக்காரு. முக்கியமா காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் எதிரா இருக்கிற கட்சிகளா பார்த்து தேர்ந்தெடுத்து கூப்பிட்டு போய் தெலுங்கானால வச்சு நடத்திருக்காருப்பா. நாலு முதல்வர்கள் ஒரே மேடையில, ஒன்னு தெலுங்கானா முதல்வர் சந்திரசேகர் ராவ், அவர் கூட அரவிந்த் கெஜ்ரிவால் இருந்தாரு டெல்லியில இருந்து, டெல்லி முதல்வர். பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான் வந்திருந்தாரு. இன்னொன்னு கேரளா முதல்வர் பினராயி விஜயனும் வந்து அந்த மேடையில இருந்தாரு. உத்தரப்பிரதேசத்தோட முன்னாள் முதல்வர் அகிலேஷ் யாதவ், கம்யூனிஸ்ட் கட்சியோட மூத்த தலைவர் ராஜா, இவங்க எல்லாருமே வந்து கலந்துகிட்டு இருந்தாங்க அந்த மேடையில. அவர் வந்து பயங்கரமா பேசியிருந்தாரு, அந்த பாரத் ராஷ்டிர சமிதின்னு வந்து மாத்தினாங்கல்ல கட்சி பேரை, அதனால இனிமேட்டு என் பாதை மாநில பாதை கிடையாது, தேசிய பாதைன்னு அப்படிங்கிற மாதிரி எல்லா மாநில பிரச்சனைகளை பத்தியும் பேச ஆரம்பிச்சாரு. அதுவும் இந்த மாநிலங்களுக்கு இடையிலான அந்த தண்ணீர் பிரச்சனை இருக்குல்ல, அது காரணமே வந்து மத்திய அரசு தான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இன்னொன்னு, மோடி வந்து சொல்லிட்டு இருப்பார்ல, ஆப்கி பார் மோடி சர்க்கார்னு, இனிமே அதெல்லாம் கிடையாது, ஆப்கி பார் கிசான் சர்க்கார், அதாவது விவசாயிகளுக்கான அரசா தான் இருக்கும். பிஆர்எஸ் தலைமையில வந்து ஒரு ஆட்சி அமைஞ்சதுன்னா, அதாவது பிஆர்எஸ் உதவியோட மத்தியில வந்து ஆட்சி அமைஞ்சதுன்னா அப்படி இருக்கும். விவசாயத்துக்கு இலவச மின்சாரம் தருவோம், எல்லாருக்கும் இலவச குடிநீர் தருவோம்னு பல வாக்குறுதிகளை வேற அள்ளி தெளிச்சிருக்காரு. பேசல மத்த எப்படி தெரியுமா இருக்கு, ஏதோ அடுத்த பிரதமரா டெய்லி கனவு கண்டு தூங்கிட்டு இருக்க மாதிரியே இருக்கு. அப்படிதான் நடைமுறையில சாத்தியமான்னு கேட்டா
தெரியல. நிறைய பஞ்ச் டயலாக் எல்லாம் பேசியிருந்தாரு. இவங்க பண்றது மேக் இன் இந்தியா இல்ல ஜோக் இன் இந்தியா அப்படின்னு இருந்தாரு. அப்புறம் வந்து பாஜக வீட்டுக்கு பிஆர்எஸ் நாட்டுக்குங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தாரு. பினராயி விஜயனும் வந்து மத்திய அரசை வந்து முழு வீச்சோட எதிர்க்கிறாரு. சந்திரசேகர் ராவ் அவருக்கு நான் வந்து என்னோட முழு ஆதரவை வந்து நான் தரேங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. மற்ற தலைவர்களும் அதே தான் சொல்லியிருந்தாங்க. 2024 வந்து பாஜகவை எப்படியாவது வீட்டுக்கு அனுப்பணும், இதுதான் நம்மளோட குறிக்கோள்னு. ஆனா எல்லாருமே கிட்டத்தட்ட காங்கிரஸோடையும் ஒரு முரண்ல இருக்கிறவங்க தான். பினராயி விஜயனும் சரி, அரவிந்த் கெஜ்ரிவாலும் சரி, அவங்கவுங்க மாநிலத்துல வந்து காங்கிரஸோட ஒரு இதுல இருக்கிறவங்க தான். காங்கிரஸ் இல்லாத ஒரு மூன்றாவது அணி அமைக்கிறதுக்கு தான் வந்து சந்திரசேகர் ராவ் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காரு, ஓடிக்கிட்டு வந்து இருக்காரு. சொல்றாங்க அவர் பிஜேபியோட பி டீம், அதனாலதான் மூன்றாவது அணின்னு கொஞ்சம் பேரை கலட்டி தனியா கூட்டிட்டு போறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டம் இருக்குப்பா. ஆனா கூட பாருங்க, அப்படி இருந்துச்சுன்னா அந்த சட்டசபையிலே தமிழிசை சவுந்தரராஜனை பேசவே விடலையே. நீ தொடர்ச்சியா பாக்குறப்ப இல்லையோங்கிற கண்ணோட்டம் தான் வருது. ஏன்னா கடலையே தூக்கி வீசுவேன் பிஜேபி அப்படின்லாம் சொல்றாரு. அவங்க அந்த சைடு போகவே முடியல தமிழிசைனால. பி டீம் மருந்தா வந்து அவங்களும் சவுண்ட் கொடுப்பாங்கல்ல, அங்க போய் பாண்டிச்சேரியில மட்டும் தான் சவுண்ட் கொடுக்குறாங்க. ஆமா ஆமா, ஆனா அந்த சந்தேகம் இல்லாம இல்லைங்க. சரி, ஆனா எல்லாருக்குமே இங்க இருக்கிற மம்தாக்கு இருக்கு, சந்திரசேகர் ராவுக்கு இருக்கு, என் மு க ஸ்டாலினுக்கு இருக்குன்னு சொல்றாங்க பிரதமர் நாற்காலி. ஆனா பிரதமராக இருக்கிற ஒருத்தவங்களுக்கு அந்த ஆசை எனக்கு போதும், இந்த பதவியை நான் மேலே நினைக்கிறேன்னு சொல்றாங்க. ஜெசிந்திரா, நான் கூட ஜி எதுவும் சொல்லிட்டாரு போல அப்படின்னு நினைச்சேன். முகத்துல லைட்டா ஒரு தேஜஸ் தெரிஞ்சதா பாத்தேன். என்ன இப்படி எல்லாம் சொல்ல மாட்டாரு ஜி அப்படின்னு பார்த்தா, ஓ நியூசிலாந்து பிரதமர் ஜெசிந்தாவை சொல்றீங்களா? ஜெசிந்தா அவங்க என்ன சொல்றாங்க, போது இந்த பதவியுடைய மதிப்பு என்னன்னு எனக்கு தெரியும், அவரோட அதிகாரம் என்னன்னு எனக்கு தெரியும், ஆனா நான் போதும்னு நினைக்கிறேன், அடுத்த மாசம் ராஜினாமா பண்ண போறேங்கிறத அறிவிச்சிருக்காங்க. அவங்க எல்லாம் பதவி வேணும்னு நினைக்கிறப்ப ஒரு இளம் தலைவரா இருந்து பதவி வேணாம்னு நினைக்கிறாங்க பாத்தீங்களா? ஆமா, யங்ஸ்டர் அவங்களே, யங்ஸ்டரே யங்ஸ்டருக்கு வழி விடுற மாதிரி பதவி விலகி போயிட்டாங்க. ஆனா நம்ம நாட்டுல கடைசி வரை நாங்கதான் இருப்போங்கிற மாதிரி பல பேர் வந்து 80 வயசு 90 வயசு புடிச்சா செஞ்சுரி அடிச்சிட்டு கூட அங்கதான் உட்கார்ந்து இருப்பாங்க, இளைஞர்கள் வழிவிட மாட்டாங்க. ஆமா, அப்படிதான் இருக்கு. ஆமா, ஆனா உக்ரைன்ல பாத்தீங்களா, ஒரு சுகமான விஷயம் தொடர்ந்து உக்ரைன் நடந்துகிட்டே இருக்கு. ஆமா, போர் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. நேத்து வந்து ஒரு பெரிய ஹெலிகாப்டர் விபத்து ஒன்று நடந்திருக்கு. அதுல உள்துறை அமைச்சர் டெனிஸ் வந்து பயணம் பண்ணியிருந்தாரு. அவர் சம்பவ இடத்துலேயே வந்து உயிரிழந்துட்டாரு. அவர் கூட வந்து அதிகாரிகள் எல்லாருமே வந்து உயிரிழந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம அந்த போய் ஒரு ஸ்கூல்ல வந்து இடிச்சிருக்கு. அந்த ஸ்கூல்ல உள்ள சில பேரும் வந்து உயிரிழந்துட்டதா சொல்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 16 பேர் உயிரிழந்திருக்காங்க, 2 குழந்தைகள் உட்பட. ஒரு சோகமான செய்தி தான், நிறைய பேர் காயமும் அடைஞ்சிருக்காங்க. தொடர்ச்சியா போர்னால பல பாதிப்புகள், இப்ப இந்த விபத்தும் வந்து அவங்களுக்கு ஒரு இதுவா அமைஞ்சிருக்கு. சீக்கிரம் வந்து போர் முடியட்டும், அதான் நம்ம எல்லோரோட பிரார்த்தனையுமே அதுதான். உண்மையான ஒரு விளையாட்டு செய்தி என்ன தெரியுமா, ஒரு டபுள் செஞ்சுரி ஒருத்தர் அடிச்சிருக்காரு. ஆமா, சுப்மேன் கில் வந்து அடிச்சிருக்காரு. நேத்து நியூசிலாந்துக்கு எதிராக தான் அடிச்சிருக்காரு. 209 ரன்கள் அடிச்சிருக்கு, 208 ரன்கள் வந்து அடிச்சிருக்காரு 149 பந்துகள்ல. அவருக்கு வயசு வந்து 23 தான். ஒரு இளம் வீரர் வந்து, இது ஒரு சாதனை, இளம் வீரர் வந்து 150 ரன்களை கடக்கிறது, 200 ரன்களை கடக்கிறது இதுதான் முதல் முறை. அவர் தான் அடுத்த விராட் கோலி அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்பவே. ஓ, உனக்கு விராட் கோலியா? இல்ல இல்ல, நம்ம தோனி தான். எனக்கும் தோனி தான். ஆனா பேட்டிங் ஸ்டைல் எல்லாம் பார்த்துட்டு அடுத்த விராட் கோலிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா கரெக்டா அந்த கேப் எல்லாம் பார்த்து அசால்ட்டா அந்த ஃபோர் எல்லாம் அடிக்கிறாருல, அதனால வந்து அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த கிரிக்கெட் ஒரு ஆளுமை கிடைச்சிருக்காரு நமக்கு, பொறுத்திருந்து பார்ப்போம். அவருக்கு வாழ்த்துக்கள் வந்து தெரிவிச்சுப்போம். எமர்ஜென்சி எக்ஸிட் பதிலா தேஜஸ்வி எக்ஸிட் வச்சிருக்காங்க. ஹேஷ்டேக் கூட இதே மாதிரி போட்டுட்டு இருந்தாங்க. சார், என்னோட கிரெடிட் கார்டை க்ளோஸ் பண்ணனும். துணிவு படம் பார்த்துட்டு வந்திருப்பான் போல பேக் ஸ்டாஃப் சொல்றாங்க. ரொம்ப தூரம் போயிட்டியா ராம்? இல்ல ஜானு, எமர்ஜென்சி டோர் திறக்க முடியாம இன்னும் ஃப்ளைட் உள்ளதான் இருக்கேன். திரைப்படங்கள் குறித்து தேவையற்ற கருத்துக்களை பேசாதீர்கள், பாஜகவினருக்கு பிரதமர் மோடி அறிவுரை. காஷ்மீர் ஃபைல்ஸ் படத்தை கண்டிப்பா பார்க்கணும்னு இனிமே சொல்ல மாட்டீங்களே. இதோ வந்துட்டேன். வருண், யாருக்கு விருது கொடுக்கலாம்? விருது இன்னைக்கு இவருக்கு, அந்த ஜோதிராதித்ய சிந்தியாவுக்கும் தேஜஸ்வி சூர்யாவுக்கும் கொடுக்கலாம். ஏன்னா அவரே ஒத்துக்கிட்டு இருக்காருல ப்ரோ, எவ்வளோ ஒரு நல்ல மனசு. ஆமாம், நல்ல மனசு தான் திறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி, தவறுதலாக திறந்துட்டேன்ட்டு ஒத்துக்கிட்டு இருக்காரு. அதை வந்து இவர் வெளியே சொல்லியிருக்காருல. இது சொல்றதுக்கு ஒரு மந்திரி ஒரு முட்டுனாலும் முரட்டு முட்டுங்கிறது இப்படி தான் இருக்கு. அளவுக்கு அதிகமாக முட்டு கொடுக்குறீங்கப்பா.
டோர் திறந்துட்டா பக்கத்து சீட்டுக்காரன்ல இருந்து எதிர் சீட்டுக்காரன்ல இருந்து எல்லாருக்குமே தெரியுதான் போகுது, அலாம் அடிக்கும்னு கூட சொல்றாங்க. ஆமா, பைலட்டுக்கு தெரிஞ்சிடும். ஆனா டோர் திறந்த உடனே அவராகவே போய் பக்கத்து சீட்டுக்காரன் ஏர் ஹோஸ்டர்ஸ் பைலட் எல்லாம் சொன்னாராம், ஏன் தேஜஸ் விஸ்வரன்னு யாருக்குமே தெரிய போகுது இல்லையாங்க, அவ்வளவு ஃபிளைட் முழுக்க என்ன முட்டாளாக உட்காந்துருக்காங்க. இது சொல்றதுக்கு ஒரு மந்திரி மந்திரி வேற, அதுவும் மத்திய போக்குவரத்து துறை மந்திரியே வந்து இதை சொல்லியிருக்காரு. நல்லா முரட்டு முட்டாதான் குடுக்குறாங்க. பட் நேத்து தான் நம்ம கொடுத்தோம்ல அண்ணாமலை வச்சு நம்ம கொடுத்தோம். ஆமா, அதனால அவங்கள சொல்லிட்டோம்ல, இன்னைக்கு வேற ஆள் கொடுத்துடலாமா? எடப்பாடி பழனிசாமிக்கு. அவங்களும் பிஜேபி நாங்களும் போட்டிட்டுலாமான்லாம் வராங்கல்ல. ஓகே, நீங்க வரீங்களா? எங்களுக்கு வேற செக் இருக்க, நாங்க போட்டிட முடியாத சூழ்நிலை, அதனால தாமாக்காவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல வந்திருக்காருல்ல. ஆமா, அதனால வந்து மந்திரமா செயல்படுறாரு எடப்பாடி பழனிசாமி. அதனால புன்னகை இசைச்சிட்டே தான் இருப்பாரு. அதனால மந்திர புன்னகை அப்படிங்கிற விருது வந்து எடப்பாடி பழனிசாமி கொடுத்துடலாம். நன்றி, வணக்கம். நன்றி. மாணவர்களின் சிந்தனையை வடிவமைக்க SNS, மாணவர்களின் தனித்திறமையை மேம்படுத்த SNS, மாணவர்களின் சாதனையை போற்றும் SNS, 25 ஆண்டு வெள்ளி விழாவை கொண்டாடும் SNS கல்விக் குழுமங்கள் கோவை.